ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே அக்வாமா. உங்கள் சசி பேசுகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம டெம்பரேச்சர் பற்றி பார்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் ஒரு அக்வேரியம் நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு ஐடியல் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணோம். ஸோ எந்த டைமிங்கில் பார்த்தா சம்மர் டைமில், சரிங்களா? ரெனி டைம் விண்டர் டைம்லாம் வந்து தண்ணி வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்லுன் தான் இருக்கும். ஸோ அந்த டைமிங்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியம் இல்லை. சம்மர் டைமிங்கில் வந்து ஓரளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து சொல்ல வரேன். ஆக்சுவலாக இப்போ வந்து எந்த ஃபிஷ்டாங்காக இருந்தாலுமே வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு மரீன் அக்வேரியம் பிளான்டட் அக்வேரியம் இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கு இன்னும் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து மரீன் அண்ட் தென் பிளான்டட் அக்வேரியம், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அண்ட் தென் நிறைய நாலேஜ் வேணும். ஸோ இது பண்ணணும் அப்படின்னா வந்து ஸோ இந்த ரெண்டு டேங்கை பற்றி இன்றைக்கி பேசியிருக்கேன். அந்த நார்மலாக சின்ன சின்ன டேங்கை பற்றி நீ நம்ம வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ இந்த பனி பிரதேசம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பனி பிரதேசத்தில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஃபுல்லாக ஐஸாக இருக்கும். ஸோ இந்த ஐஸை உடச்சோம் அப்படின்னாலுமே வந்து கீழே வந்து மீன் நீந்துறதை நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஆனால் இதே வந்து ஒரு பாலைவனத்தில் ரொம்ப அதிகமாக இருக்க டெம்பரேச்சரில் வந்து தண்ணி இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மீனை கூட பார்க்க முடியாது. ஸோ இப்போ வந்து இப்போ நான் இப்போ சொன்ன வச்சு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றது. ஸோ அதை பற்றி தான் நீ நம்ம டீட்டெயிலாக நீ நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கன்சிடரிங் கவனமாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அக்வாரியம் டேங்க் இருக்கு இல்லையா, நம்ம டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் தான் வந்து கேப்டிவ் பண்ணி வச்சிருப்போம், ரைட்? அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேப்டிவ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ நேச்சரில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒரு ஆற்றுலையோ ஒரு கடல்லையோ பெரிய பெரிய நதியிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தண்ணி வந்து ஓடிட்டே தான் இருக்கும். ஓடிட்டே இருக்க பட்சத்தில் வந்து தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஸோ ரொம்பவே சில்லுன்னு இருக்கும், நம்ம காலை கூட வைக்க முடியாது. ஒரு ஆற்று தண்ணிலையோ இல்லை ஒரு குளத்தண்ணிலையோ வந்து காலை கூட வைக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து சில்லுன்னு இருக்கும் நேச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஸோ இப்போ நம்ம ரூமில் வச்சிருக்கனால வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்து என்ன இருக்கும், ஸோ அதே டெம்பரேச்சர் தான் வந்து நம்ம டேங்க்லேயே வந்து மெயின்டைன் ஆகும். இன்கேஸ் நம்ம டேங்க் இப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்து 30 இருக்குது அப்படின்னா வந்து நம்ம டேங்க் டெம்பரேச்சர் 30 தான் இருக்கும். நம்ம ரூம் டெம்பரேச்சர் 32 இருக்குது அப்படின்னா நம்ம டேங்கோட டெம்பரேச்சர் 32 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தெர்மாமீட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ரூம் டெம்பரேச்சர் இப்போ கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா 33 இருக்குது. ஸோ 33.5 அப்படின்னா வந்து என் டேங்க் டெம்பரேச்சரும் கிட்டத்தட்ட 33 தான் இருக்கும், சரிங்களா? ஸோ 33ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டான டெம்பரேச்சர். ஸோ இப்போ சம்மர் டைம் அப்படின்றதுனால வந்து 33 இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ ரெண்டு நாள் முன்னாடிலாம் வந்து சென்னையில் அடித்த வெயிலுக்கு வந்து 35 வரைக்கும் போச்சு என் ரூம் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஸோ சம்மரில் தான் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ரொம்ப டெம்பரேச்சர் வந்து அதிகமாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து ரெயினி டைமில் விண்டர் டைமில் கூட வந்து பெருசாக வந்து மெயின்டைன் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா நம்மளாலே வந்து இருக்க முடியாது, ஏன்னா நம்மளுக்கே வந்து ரொம்ப குளிரும். ஆனால் பட் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு 210 ஏசி ஒரு பெட்ரூமில் நீங்கள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணாலுமே வந்து உங்களால் வந்து இருக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் சம்மர் டைமில். ஸோ சம்மர் டைமில் வந்து டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். இப்போ ஒரு ஃபிஷ் டேங்க், எந்த ஒரு ஃபிஷ் டேங்குமே வந்து ஐடியல் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 28-29 வரைக்கும் நீங்கள் வந்து ஆழமாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது பிளான்டாக குறையாம இருக்குது, மரீனாக இருக்குது அப்படின்னா வந்து 27 வந்து ஒரு கரெக்டாக இருக்கும் டெம்பரேச்சர். 27-26 கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓகே, ஆனால் 27 நீங்கள் இதில் அடாப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே வந்து ஓகே தான். 27 வந்து கரெக்டான ஒரு டெம்பரேச்சர். ஸோ இந்த டெம்பரேச்சர் நீங்கள் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்கள் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப உங்கள் ஃபிஷ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து டிசீஸ் எதுவுமே அட்டாக் ஆகாது. ஸோ ஆனால் வந்து ஒரு ஸ்டேபிள் டெம்பரேச்சர் நீங்கள் வந்து கொடுக்குறது மூலியமாக வந்து ஃபிஷ் வந்து எப்பயுமே வந்து ஹாப்பியாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம வந்து கூலிங் ஃபேனு ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னோட டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கூலிங் ஃபேன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த பண்ணி வச்சிருக்கேன் ஆக்சுவலாக, ஒரு 4 ஃபேன் வந்து பண்ணி வச்சிருக்கேன் டிஏவி தான். ஸோ இதை பற்றி வீடியோ வந்து நான் லேட்டராக வந்து போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிபியூ ஃபேனில் வந்து 4 ஃபேன் நான் வந்து அப்படியே ஜாயிண்ட் அடிச்சு 12 வோல்ட் அடாப்டரில் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இப்போ நான் இன்கேஸ் இப்போ என் ரூம் டெம்பரேச்சர் வந்து 33 இருக்குது இல்லையா. ஸோ 33லேருந்து 2 டிகிரியை தான் நம்மளால் வந்து குறைக்கவே முடியும் ஆக்சுவலாக. ஃபேன் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இப்போ நம்ம சம்மர் டைம் அப்படின்றது 33-34 வரைக்கும் இருக்குது இல்லையா. ஃபேன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதிகபட்சம் 2-3 டிகிரி தான் வந்து குறைக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து கீழே வந்து ஃபேன் வச்சு நம்மளால் வந்து குறைக்கவே முடியாது. சரி, செகண்ட் ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க ஐஸ் கியூப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வந்து ஐஸ் கியூப்ஸ் இருக்கும், அந்த ஐஸ்கிரீம்ஸ் அந்த ஐஸ் கியூபை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் பட் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாதீங்க ஆக்சுவலாக. ஐஸ் கியூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேங்க் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஐஸ் கியூப்ஸ் இப்போ நீங்கள் ஒரு 20 கியூப்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து 20 கியூப்ஸ் எடுத்து நீங்கள் டேங்க்கில் போட்டிங்கன்னு வைங்களேன். ஸோ டேங்க்ல வந்து ஃப்ளோட் ஆகும். ஃப்ளோட் ஆகிற இடத்துல வந்து அந்த ஃப்ளோட் ஆகிற இடத்துல மட்டும் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 24-25 வரைக்கும் போயிடும். டக்குன்னு ஒரு ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இப்படி வருதுன்னா ஷாக் அடிச்சு சல்லுன்னு இப்படி போவோம். ஸோ இப்படி போச்சு அப்படின்னா வந்து அது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடனே ஸ்ட்ரெஸ் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஐஸ் கியூப் வந்து எப்பயுமே வந்து போடவே போடாதீங்க. சிம்பிளாக வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டில் எடுத்து அதில் வந்து ஆர் வாட்டர் வந்து ஃபில் பண்ணுங்கள், ஃப்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து சம்ப் டேங்க்லேயோ இல்லை மெயின் டேங்க்லேயோ வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது பொறுமையாக தான் வந்து ஐஸ் வந்து டிசால்வ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.1, 0.2 அப்படின்ற மாதிரி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்படி குறையதுனால வந்து ஃபிஷ்ஷுக்கும் வந்து பெருசாக வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்காது.
அண்ட் தென் பெருசாக ஷாக் அடிச்ச மாதிரியும் இருக்காது, அண்ட் தென் உங்கள் டெம்பரேச்சர் வந்து ஓரளவுக்கு வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஐடியா, நீங்கள் வந்து இது நீங்கள் தரமாக ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரெண்டு மூணு பாட்டில் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரீசரில் இருக்கும். ஸோ ஒன்று விட்டு ஒன்று நான் மாற்றி மாற்றி வந்து பண்ணுவோம். மோஸ்ட்டாக எனக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் வந்து குறையும், நைட் டைமில் வந்து டெம்பரேச்சர் வந்து ஏறும். ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஐஸ் பாட்டில் வந்து நம்ம போட்டு வந்து டெம்பரேச்சர் வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன டேங்க் வந்து டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னதுக்கு வந்து நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, பெல்டர் யூஸ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. பெல்டர் வந்து யூஸ் பண்ண முடியாது, ஆக்சுவலாக மரீனில் வந்து யூஸ் பண்ண முடியாது, பிளான்டட் அக்வேரியமில் மேபி பாசிபிள் சரிங்களா. மரீனில் வந்து சால்ட் வாட்டர், சால்ட் வாட்டரில் நம்ம வந்து எதுவுமே வந்து யூஸ் பண்ண முடியாது, அயனு ராடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எதுவுமே வந்து வரவேக்கூடாது ஆக்சுவலாக. சால்ட் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெல்டர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த அலுமினியம் தான், அந்த அலுமினியம் இருக்கு இல்லையா, தண்ணி இன்லெட் எடுத்து அவுட்டர் அந்த ரெகுலேட்டர் அந்த அலுமினியம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த அலுமினியம் என்னாகும் அப்படின்னா வந்து தண்ணியை வந்து பொல்யூட் பண்ணிடும், தண்ணி வந்து கண்டாமினேட் பண்ணுறோம், அண்ட் தென் இது பஸ்ட் ஆகிடும், அந்த அலுமினியம் வந்து பஸ்ட் ஆகிடும் கொஞ்சம் நாளில். ஸோ அலுமினியம் சால்ட் வாட்டரில் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அது நீங்கள் காசு கொடுத்து பண்ணுறது வந்து வேஸ்ட்டு மரீனை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பிளான்ட் அக்வேரியம் வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த பெல்டர் வந்து சக்ஸஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. சின்ன டேங்காக இருக்குது அப்படின்னா, பெருசாக இருக்குது அப்படின்னா வாய்ப்பில்லை. இன்கேஸ் ஒரு 200 லிட்டர் நான் டேங்க் வச்சிருக்கேன், ஒரு 150 லிட்டர் டேங்க் வச்சிருக்கேன் அப்படின்னா வந்து அந்த பெல்டர் வந்து யூஸ் பண்ணலாம் தாராளமாக. பெல்டர் நீங்கள் வாங்கிக்கோங்க, அண்ட் தென் கோட்டட் அலுமினியத்தில் வந்து கோட்டட் ஒன்று வரும். ஸோ கோட்டட் அலுமினியம் சொல்லிட்டு தனியாக ஒன்று வருது. ஸோ அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிளான்டட் அக்வேரியமில் பாசிபிளான ஒரு விஷயம் தான் அது. நான் அது பண்ணி காட்டுறேன், டிஏ வந்து பண்ணி காட்டுறேன், அது சிம்பிள் தான் அது. ஆனால் பட் மரீனில் வந்து பெல்டர் வாங்கி காசை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க, மரீனுக்கு வந்து நீங்கள் அது யூஸ் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு தான். ஸோ மரீனில் நீங்கள் டெம்பரேச்சர் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா வந்து சில்லரை தவிர அந்த வேறு ஆப்ஷனே கிடையாது சம்மர் டைமிங்கில். ஸோ 27 செல்சியஸ் வந்தால் வந்து அது ஒரு பெரிய விஷயம் தான், நான் கூடி சீக்கிரம் வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ டெஃபினட்டாக பார்ப்போம் சில்லரை பற்றி, நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். இப்போ சில்லர் வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம டெம்பரேச்சர் 27 செட் பண்ணிட்டோம் அப்படின்னா 27 ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ தண்ணி வந்து எப்பயுமே சில்லுன்ட்ருக்கும். ஸோ சில்லரானால் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால வந்து நிறைய பேர் மூவ் பண்ண மாட்டாங்க, ஆனால் பட் சில்லர் இருந்தால் வந்து பெஸ்ட்டு. இதே சில்லருக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைட்டானியம் வரும். ஸோ டைட்டானியம் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வாட்டர் வந்து உள்ளே போனாலுமே வந்து ஒன்றுமே ஆகாது, டைட்டானியம் வந்து ஒன்றுமே ஆகாது. ஸோ டைட்டானியம் காயில் உள்ளே வரதுனால தான் வந்து அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் சில்லர். ஸோ நிறைய பேர் பிளான்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாவே அதுக்குமே வந்து சில்லர் வந்து போடுவாங்க, மரீன் கராங்க அப்படின்னா வந்து அதுக்குமே சில்லர் போடுவாங்க. ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே வந்து சில்லர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா ஐடில் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப மெயின்டைன் பண்ணணும், 27 செல்சியஸ் வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஏசி போட்டிங்க அப்படின்னா வந்து உங்கள் ரூம் டெம்பரேச்சர் வந்து 28-27 ஸோ இந்த அளவுக்கு வந்து வந்துடும். ஸோ அதே சேம் உங்கள் அக்வேரியம் டெம்பரேச்சர் ஸோ அந்தளவுக்கு வந்து வந்துடும். ஆனால் பட் நீங்கள் ஏசி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி டெம்பரேச்சர் வந்து ஹையாயிடும். ஸோ அதிகமாகிட்டு திருப்பி குறைஞ்சது அப்படின்னா வந்து ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏசியில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் 24/7 வந்து ஏசி வந்து ரன் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ அது ஒரு ட்ராபேக் இருக்குது ஏசியில் ஆக்சுவலாக. இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா வந்து சில்லர் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க, ஆனால் ஒரு ஏசி வாங்குகிறோம் அப்படின்னா வந்து சிம்பிளாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம். ஸோ மரீனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 27 அதுலேயுமே 27-26 வந்து நல்ல டெம்பரேச்சர் தான் ஆக்சுவலாக. நீங்கள் ரீஃப் டேங்க் பண்ணால் தான் வந்து 24 எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் சில்லர் வச்சு. ஸோ நம்ம இங்கே யாருமே வந்து ரீஃப் பண்ண போகிறதில்ல, ரீஃப் வந்து இந்தியாவில் வந்து பேண்டு, நம்ம மரீன் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து 27 செல்சியஸே வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு டெம்பரேச்சர் தான். ஸோ இந்த டெம்பரேச்சர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபிஷ்லாம் வந்து ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகிடும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருந்தனால என்ன ட்ராபேக் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ டெம்பரேச்சர் வந்து மரீனா கரீம் அதிகமாகுது அப்படின்னா உங்கள் ஃபிஷ் எல்லாம் வந்து உங்கள் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக சர்வே பண்ணோம், 30-31 வரைக்கும் போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபிஷ் வந்து மோஸ்ட்டாக சர்வே பண்ணோம். ஆனால் உங்கள் ஃபிஷ்ஷோட மைண்ட் வாய்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் சரிங்களா, இப்படி தான் இருக்கும் உங்கள் ஃபிஷோட மைண்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெஃபினட்டாக இப்படி தான் இருக்கும், அது வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணே பண்ணாது, இப்படி தான் இருக்கும். ஆனால் சர்வே பண்ணோம், ஆனால் இப்படி தான் நீந்திட்டு இருக்கும். இது லைஃப் ஸ்பேன் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஆனால் இதே ஒரு இன்வெர்ட் பட்ஸ் ஒரு அனிமல் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து இப்போ என்னோட அனிமல் லாஸ்ட்டாக வந்து இறந்து போச்சுல, ஸோ ஒரு இடத்துல ஸ்டேபிளாக நிற்காம இடம் மாறி மாறி நீங்கள் கரெக்டாக டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா வந்து அனிமல் வந்து ப்ளீச் ஆகிடும். ஸோ அனிமல் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னாவே ஸோ டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நானோ குறையமாக இருக்குது அப்படின்னா கூட ஈஸியாக வந்து ரெண்டு ஃபேன் கூட வச்சு வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணி போயிடலாம். ஆனால் 3 ஃபீட் மரீனா குறையும் அப்படின்றது சில்லர் போகிறது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன், பட் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வந்து கமெண்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். இது அதாவது டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ஸோ மரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராபேக்கே இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு மரீன் டேங்கே வந்து வாஷ் அவுட் ஆகிற அளவுக்கு கூட உங்களை வந்து எடுத்துகிட்டு போயிடும். ஸோ எனக்கு எடுத்துகிட்டு போச்சு இல்லையா, ஸோ அந்த மாதிரி. அதனால் வந்து பெட்டர் நீங்கள் மரீன் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் சில்லர் வந்து பிளான் பண்ணி வந்து பண்ணிக்கோங்க முன்னாடியே. ஸோ அது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பிளான்ட் அக்வேரியம் போனோம் அப்படின்னா வந்து டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக, அதாவது 30-31 போச்சு அப்படின்னாலுமே வந்து ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா சர்வே ஆகும், சேம் சிம்டம்ஸ் இதே மாதிரி தான், சேம் இதே மாதிரி சிம்டம்ஸில் தான் இருக்கும். அதோட மைண்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், சர்வே பண்ணும் ஃபிஷ் எல்லாமே சர்வே பண்ணும். பட் பிளான்ட் வந்து சர்வே பண்ணாது சரிங்களா, பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் டெம்பரேச்சர் நம்ம கொடுத்தாகணும். ஸோ பிளான்ட்ஸ்க்கு நீங்கள் ரொம்ப அதிகமாக அந்த டெம்பரேச்சர் போச்சு அப்படின்னா வந்து அந்த இலை வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து டக்குன்னு வந்து பழுக்க ஆரம்பிக்கும். ஸோ பழுக்கிற அந்த இலை இருக்குல்லையே, ஸோ இலை வந்து டக்குன்னு டீகம்போஸ் ஆகி பிஹெச் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுரும், அதே மாதிரி பிஓஃபோர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். பிஓஃபோர் அந்த பிஹெச் ரெண்டுமே வந்து சடனாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். இன்க்ரீஸ் பண்ணிச்சு அப்படின்னா வந்து
உங்களோட டேங்க்ல வந்து கண்ட கண்ட ஆல்ஜி எல்லாமே க்ரோ ஆகும். ஸோ பிளான்ட் அக்வாரியம்ல, ஸோ இதனால தான் வந்து பிளான்ட் அக்வாரியம் ஒரு மரின். ஸோ சம்மர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக வந்து யூஸ் பண்ண பாருங்கள், அதாவது டைமிங் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வைங்க. நார்மலாக வந்து 8 hours நீங்கள் லைட்டை ஆன் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா சம்மர் டைமிங் தான் 6 hours வந்து நம்ம நம்ம கொடுக்குற லைட்டுக்கே வந்து தண்ணியோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாக வந்து போகும். 100 இப்போ இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா 120 watts. ஸோ பிளான்ட் அக்வாரியம்க்கும் நீங்கள் சேம் நீங்கள் அதே தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை வந்து எப்பயுமே ஒரு 5 inch 6 inch வந்து தூக்கி மாட்டுங்க. ஸோ சம்மர் டைமிங்கில் வந்து லைட்டோட டைமிங் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வைங்க, அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் வந்து ஓரளவுக்கு வந்து குறைக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோரான் டேங்கோ கோல்ட் ஃபிஷ் டேங்கோ வச்சிருக்கீங்க அப்படின்னா மினிமம் சம்மர் டைமிங்கில் வந்து ஒரு கூலிங் ஃபேனாக வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஊருக்கு வந்து ஹீட்டர் வந்து தேவையே கிடையாது. எதுக்கு தான் ஹீட்டர் வந்து வாங்குறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. என்கிட்ட வந்து இத்தனை நாள் வரைக்கும் நான் ஒரு ஹீட்டர் கூட இப்போ வரைக்கும் நான் வச்சது கிடையாது. இப்போதைக்கு என்கிட்ட இல்லை, நான் சின்ன வயசில் வந்து ஹீட்டர்லாம் வச்சுருந்தேன் ஒரு டைமு. ஸோ இப்போதைக்கு வந்து என்கிட்ட ஹீட்டர்லாம் கிடையாது எதுவுமே. ஸோ நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக இந்த ஹாபி வந்து இப்படி தான் அப்படின்றதுல புரிஞ்சுட்டதில் வந்து ஹீட்டர் எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதில்லை. இப்போ கரண்ட்டாக கூட என்கிட்ட எந்த ஹீட்டருமே கிடையாது. ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா வந்து ஹீட்டரோட நிறைய ஃபேன் தான் வந்து நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் ஸோ அந்த பக்கம் இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்குலாம் வந்து ஹீட்டர் தேவைப்படலாம், ஃபேன் கூட வந்து தேவையில்லாம் போகலாம். ஸோ அந்த மாதிரி ஏரியாவை பொறுத்து. ஸோ இன்கேஸ் நீங்கள் கேரளாலாம் இருக்கீங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு வந்து சில்லுன்னு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரியாலாம் இருந்துட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தப்பிச்சிருவீங்க சில்லர்லேருந்து. ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் வந்து தேவையே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் சில்லர் வாங்கணும் அப்படின்னு நினச்சாவே வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, ஸோ சில்லர் வாங்கினா மட்டும் பார்த்தா அது கரண்ட் பில்லாக ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போகும். ஸோ பார்க்கலாம் காய்ஸ். இந்த வீடியோ பற்றி டவுட்ஸ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.